அனைவருக்கும் நமஸ்காரம். திரு மருதமலையார் ஜோதிர்லயம், ஜோதிடர் ரமேஷ் குருஜி. மருதமலை அடிவாரத்தில் தான் ஜோதிர்லயம் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து அதாவது மாதம் மாதம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவலில் இந்த மாதமும் மிருகசீர்ஷம், சித்திரை, அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கு நல்ல நாட்கள். ஒரு 30 நாள், ஒவ்வொரு மாதம் கிடைக்கக்கூடிய 30 நாளில் அதில் குறைந்தபட்சம் ஒரு 8-12 நாளுக்குள்ளே நல்ல நாள் கிடைக்கும். அந்த நல்ல நாட்களை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா பெரிய லெவலுக்கு முன்னுக்கு வர முடியும். புதுசாக ஸ்கூலுக்கு அனுப்புறது, பேப்பர்ஸ் ஃபுல் பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபுல் பண்ணுறது, அப்புறம் வந்து பெண் பார்க்க போகணும், வரன் பார்க்க போகணுங்கிறது, அதேமாதிரி பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதேமாதிரி மருத்துவ ரீதியான புது ஆரம்பம் அப்படிங்கிறது இருந்தாலும் சரி, மருத்துவ டெஸ்ட் பண்ணுறது, முழு உடல் செக்கப் பண்ணுறது, எது இருந்தாலும் சரி இந்த நாளில் பண்ணும்போது அதில் எந்த தவறுகளும் நடக்க வாய்ப்பில்லை. மருத்துவரை பார்த்தாலும் சரியான மருந்து தான் கிடைக்கும், அது நல்லபடியாக குணமாகும், சைட் எஃபெக்டும் பண்ணாது. யோகம், முன்னேற்றம், வசதி அனைத்துமே தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாளை வந்து நீங்கள் கேலண்டரில் குறிச்சுக்கோங்க. மேலும் இன்னொரு விஷயம் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் என்னுடைய நம்பருக்கு உங்களுடைய பெயர், தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம், எந்த ஊர், அதிகாலையில் பிறந்திருந்தா அதாவது நடுராத்திரி பிறந்திருந்தா, என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார், என்ன பாதம்ங்கிறது நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாதக பலன்கள் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் மூலமாக அனுப்பி வைக்கிறேன். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மிருகசீர்ஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரங்களும் உங்கள் நண்பர்கள் இருந்தாலும் சரி, உறவினர்கள் இருந்தாலும் சரி அனுப்புங்க. இப்போ நான் சொல்லக்கூடியதை மந்த்லி கேலண்டரில் இப்போ குறிச்சுக்கோங்க. வலப்பிரையில் திருமண முகூர்த்தத்துக்கு தகுதியான நாள், அதாவது பஞ்சாங்க கணக்குப்படி, இது வந்து நீங்களே திருமண முகூர்த்தம்னு இந்த டேதியில் செலக்ட் பண்ணிடக்கூடாது, இது ஜோதிடர் மூலமாக தான் நீங்கள் முடிவு பண்ணணும், கலந்து ஆலோசனை பண்ணி தான் செய்யணும். வலப்பிரையில் 16/6/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆணி மாதம் 2ஆம் நாள், நல்ல நாள். அதேமாதிரி வலப்பிரை 18/6/2024 செவ்வாய்க்கிழமை, ஆணி மாதம் 4ஆம் தேதி, நல்ல நாள். இது வந்து எப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்து அசையா சொத்துக்கள் வாங்கலாம். இது வலப்பிரையாக இருக்கனால புது வண்டி கூட இருக்கலாம். அதேமாதிரி வீடு வாகன வசதி இதெல்லாம் பண்ணுறதுக்கும், இடம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும், அதேமாதிரி இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இறங்கி செய்கிறதுக்கும், அரசு அரசியல் அரசாங்க சம்மந்தப்பட்ட அனைத்து காரியங்களுக்கும் ஒரு அப்ளிகேஷன் எழுதி போடுறதுக்கும் எல்லாமே இந்த செவ்வாய்க்கிழமை 18/6/2024 பண்ணலாம். அடுத்த தேய்பிரையில் 1/7/2024 திங்கக்கிழமை, ஆணி மாதம் 17ஆம் தேதி, நல்ல நாள். அடுத்த தேய்பிரை இது திருமணத்துக்கு சரியான நல்ல நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ 3/7/2024 புதன்கிழமை, ஆணி மாதம் 19ஆம் தேதி, அதுவும் நல்ல நாள். அமாவாசை 5/7/2024 வெள்ளிக்கிழமை, ஆணி மாதம் 21ஆம் நாள், அமாவாசையும் நல்ல நாள் தான். அடுத்து வலப்பிரை வந்துடுது, அது வந்து கல்யாணத்துக்குரிய சிறப்பான நாள், பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்ட நாள். 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஆணி மாதம் 23, ஜூலை மாதம் சொல்லக்கூடியதாக வருது. அடுத்து வலப்பிரை 9/7/2024 செவ்வாய்க்கிழமை, அதுவும் ஆணி மாதம் 25ஆம் நாள், இந்த செவ்வாய்க்கிழமையும் அப்போ சொன்ன மாதிரி வாகன வசதிகள்லாம் பண்ணிக்கலாம். அடுத்து வலப்பிரை திருமண முகூர்த்தத்துக்கு சிறப்பான நாள், பஞ்சாங்க கணக்குப்படி முகூர்த்த நாள், 10/7/2024 புதன்கிழமை, ஆணி மாதம் 26ஆம் நாள், அதுவும் நல்ல நாள். அடுத்ததும் வலப்பிரை 15/7/2024 திங்கக்கிழமை, ஆணி மாதம் 31ஆம் நாள், இந்த நாட்கள் அனைத்தும் நல்ல நாட்கள், மிக மிக நல்ல நாட்கள். வருடமுழுவதும் நல்ல நாள் தான் இது, அதை விட சுபாசுப பலாபலங்கள் தரக்கூடிய மிக உன்னதமான நல்ல நாள். இதை மிக சரியாக பயன்படுத்தி நல்ல நிலைக்கு வந்து உயர்ந்த ஸ்தானத்தில் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது செய்யும்போது ஆட்டோமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் இன்னும் சிறப்பாக இருப்பீங்க. இன்னும் அடுத்தடுத்து பண்ணுவேன்னா இன்னும் நல்லா வரும். 100 நல்லா வரக்கூடிய நல்ல நாள் குறிச்சுக்கோங்க. மிகவும் நன்றி. ஓம் நம சிவாய வாழ்வுடன். இதில் சந்திராஷ்ட கணக்கு எந்த பாதிப்பும் வராது. உங்கள் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் வராது, ஆனால் உங்கள் நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட ராசி சந்திராஷ்டம்னு காமிக்கலாம், ஆனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் வராது. அதாவது அப்படி வந்தால் கூட ஒன்று மத்தியானத்து மேலே இருக்கும், இல்லை முதல் நாளே முடிஞ்சிருக்கும், அப்படி வரும். ஆனால் உங்கள் நட்சத்திரம் சம்மந்தப்படாதனால நீங்கள் தாராளமாக இந்த நல்ல நாளை பயன்படுத்திக்கோங்க.
நன்றி, வணக்கம், ஓம் நமசிவாய்.